இன்றைக்கி வந்து நம்ம நம்ம டேங்கில் இருக்கிறதுல ஒரு ஒரு காமான ஒரு ரொம்ப ரொம்பவே ஒரு சைலண்ட்டான ஒரு கேரக்டரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சிக்கி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல் இன்றைக்கி வந்து நம்ம நம்மளோட ஃப்ளாக் டெய்லோட ஒன் இயர் க்ரோத் அப்டேட் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல் நம்ம ஃப்ளாக் டெய்லை பற்றி வந்து ரொம்ப நாளாகவே நான் வந்து அவ்வளோவா எதுவும் பேசலை. ஸோ ஆக்சுவலி அன்பாக்ஸ் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக் டெய்ல் பற்றி அவ்வளோவா வந்து கண்டுக்கிறது இல்லை. ஸோ ஃப்ளாக் டெய்லுக்காக தனியாக ஒரு வீடியோ தான் நான் வந்து போட்டதில்லை. அதோட அன்பாக்ஸிங்க் அப்புறம் ஃப்ளாக் டெய்லுக்குன்னு தனியாக நான் எதுவும் வீடியோ போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஃப்ளாக் டெய்லுக்கு வந்து ஒன் இயர் அப்டேட் வீடியோ வந்து இன்றைக்கி நான் போடுறேன். வெல் நம்ம ஃப்ளாக் டெய்ல் வந்து ஒன் இயர் இல்லை, ஆக்சுவலி ஒன் இயர் டூ மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளாக் டெய்ல் நம்ம வந்து வாங்கி, ஸோ இன்றைக்கி வந்து அதோட அப்டேட் அது வந்து அண்ட் என்னோடய ஃப்ளாக் டெய்ல் கிட்ட நான் என்னென்ன வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து கிடச்சிச்சு எனக்கு. வெல் அதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வெல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோ பார்த்துட்டுருக்க நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசுனா, வெல் இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் அண்ட் எக்ஸாட்டிக் ரேர் ஃபிஷஸ் பற்றி நம்ம வந்து டாபிக் க்ரியேட் பண்ணுறோம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஸோ இதுதான் நான் வந்து என்னோடய ஃப்ளாக் டெய்ல வந்து ஃபஸ்ட்டு வாங்கின டேட்டு. வெல் 27th September 2022. அட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் ஆகிடுச்சு. ஸோ லிட்டலி ஒன் மந்த்துக்கிட்ட ஆகிடுச்சு நான் வீடியோ போடுறதுக்கு. பட் நம்ம ஃபஸ்ட் நம்மளோட ஃப்ளாக் டெய்ல் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வந்து அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு வந்து கலரேஷன் வந்து தெரியல எனக்கு. ஸ்டார்டிங் ஒரு 1 to 2 weeks வந்து அந்தளவுக்கு ஒரு கலரேஷன் தெரியலன்னு தான் சொல்லணும் எனக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் அந்த ஃபிஷ்ஷோட கலரேஷன் எனக்கு வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ்லாம் ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் கழித்து எடுத்தது. ஸோ அப்போ தான் அது கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு அதோடய ரியல் கலரேஷன்லாம் வந்து வெளியே கொண்டு வந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு. வெல் இப்போ அடுத்து ப்ளே பண்ணுற வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். பட் இது இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து எடிட்டிங்லாம் எதுவுமே இல்லை, ஒரு ரா ஃபுட்டேஜு. ஸோ அதிலே நீங்கள் பார்த்தீங்கனா தெரியும் அதோட டெய்லில் அந்த கலரேஷன்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து அமேசிங்காக இருக்குன்ட்டு. வெல் ஃப்ளாக் டெய்லில் வந்து எனக்கு வந்து நார்மலாக காமனாக வந்து பிடிச்ச ரொம்ப விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் டெய்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கான ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் வந்து ஆப்போசிட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல லைட்டிங் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாக் டெய்ல் வந்து அப்படி சில்வர் மாதிரி அப்படியே தக்க தக்க தக்கதான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டாக அந்த ஷைனிங் தெரியும். பட் பாடி ஃபுல்லாகவே அதுக்கு வந்து செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஸோ சில்வர் கலர் உங்களுக்கு அப்படி தெரியும் அதோடய பாடியில். அண்ட் அட் சேம் டைம் ஃபின்ஸு, ஸோ எல்லா ஃபின்ஸுமே வந்து நல்லா டீப் ரெட் கலரில் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் அதோடய வாய் தான் வந்து ஒரு ஃபன்னியான விஷயமே. ஸோ கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் அது வாய். பட் இருந்தாலும் அது ஓகே தான், நல்ல ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ்ஷுக்கு வந்து காமனாக அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ளாக் டெய்லில் இது வரைக்கும் எனக்கு வந்த ஒரே ஒரு பிரச்சனை ரீசெண்டாக இப்போ நடந்த பிரச்சனை தான். ஸோ என்னோடய சில்வர் ஆர்னாக்கு வந்து இது பண்ணது தான். வெல் அதுதான் ரீசெண்டாக இப்போ வந்து நடந்தது. மற்றபடி என்னோடய லைஃப் சாரி, நான் வந்து ஃப்ளாக் டெய்ல் ஓன் பண்ணது வரைக்கும் மற்றபடி எனக்கு வந்து வேறு எந்த ப்ராப்ளமுமே வந்ததில்லை. ஆக்சுவலி டேங்க் வந்து அது வந்து க்ளீன் தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ நீங்கள் நைட்டெல்லாம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு போனால் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு ஃபுல்லாகவே அது வந்து கொஞ்சம் அப்படியே நிப்பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மற்றபடி சாண்டு வந்து கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுருக்கு எப்போவுமே. பட் ஆனால் ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் வந்து எனக்கு வந்து இது ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். பிகாஸ் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு. ஸோ சிங்கிங் பிளேட்டு தான் எடுக்கும் இது மோஸ்ட்டாக. அண்டு அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு வெஜிடேபிள்லாம் கொடுத்தா தான் இதோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஷிம்போ இல்லை லைஃப் ஃபீடோ எதுவுமே ஃபீட் பண்ண முடியாது. பெல்லட் மட்டும்தான் இது வந்து எடுக்கும். அண்ட் சில டைம் குக்கும்பர் அதெல்லாம் எடுக்கும். வெல் இது வந்து ஒரு வாட்டி நான் வந்து டேங்க்குள்ளே இறங்கி ஏதோ ஃபிஷ் வந்து கையில் பிடிக்கும் போது, அண்ட் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஒரு 4 to 5 months பேக் தான். ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து என்னோடய கைக்கும் அதுக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வெல் இப்போ வந்து ரீசெண்டாக இது வந்து இன்றைக்கி எடுத்த ஃபுட்டேஜ், இன்றைக்கி மார்னிங் எடுத்த ஃபுட்டேஜ். வெல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்னோடய ஃப்ளாக் டெய்ல் வந்து என்னோடய 3 feet டேங்கில் தான் இருக்குது. சூன் என்னோடய மெயின் டேங்க் நான் வந்து மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய 3 feet டேங்கில் தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8
8 இன்ச் கிட்டே இருக்குது. இப்போ நான் வாங்கிட்டு நான் ஃபிஷ்ஷை வாங்கும்போது 4 இன்ச்சு. ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட 8 இன்ச்சு கிட்டே இருக்குது. வெல் அப்படியே ஒரு 1 இயரில் வந்து அப்படியே டபுள் ஆஃப் சைஸ் ஆகிருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து பெல்லட் வந்து ஒரு நல்ல பெல்லட் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா. ஓகே கைஸ், ஸோ வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. அண்ட் என்னோடய ஃப்ளாக்டரியோட க்ரோத் ரேட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கும். வெல் நீங்களும் ஒரு ஃப்ளாக்டல் வச்சுருந்தீங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃப்ளாக்டல் கிட்டன்றது நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெல் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது நீட்ஸ், ஸோ ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வீடியோ வந்து இருக்குது. ஸோ அதிலேயும் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். வெல் கூட சீக்கிரத்தில் முன்னாடி வைக்கிறேன். அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.